சில படங்கள்ல பாத்தீங்கன்னா ரேர் காம்பினேஷன் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கொடுக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்துருக்கதுன்னு பாத்தீங்கன்னா ஏ ஆர் ரஹ்மான், ராஜீவ் மேனன் அண்ட் உங்களோட காம்பினேஷன். எப்படி இந்த காம்போ அமைஞ்சது? திடீர்னு ராஜீவ் சார் வந்து கூப்பிட்டாங்க, அவங்களுக்கு டார்லிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் திடீர்னு ராஜீவ் சார் கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு கேளு அப்படின்னு. நான் பார்த்தேன் என்னால் அந்த கேரக்டருக்குள்ள ஃபிட்டுன்னு ஆக முடியுமான்னு. ஆனால் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் வந்தது, ஒரு ஒரு மியூசிஷியன் அந்த படத்தில். ஆனாலும் அந்த ஃபன்னு அதெல்லாம் இருக்கும். இப்போ லோக்கலான ஒரு ட்ரீட்மெண்ட்டு, கேரக்டர் வந்து லோக்கலாக தான் இருக்கும் அந்த ஹீரோது. ஸோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் மியூசிக் வந்து ரஹ்மான் சார் பண்ணுறாங்கன்னொடனே ஒரு பெரிய படமாக இருக்குது, நம்மளை கூப்பிட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அதுக்கான ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன். அதோடைய சில ட்ரம்ஸ்க்கான பர்கஷன்ஸ்க்கான சில விஷயங்கள்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா சிக்கு புக்கு ரயில் ரஹ்மான் சார் தான். இன்றைக்கி வந்து உங்கள் படத்துக்கு அவர் வந்து மியூசிக் பண்ணுறாரு அப்படிங்கும் போது இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு ஒரு மியூசிஷியனுக்கும் அவர் வந்து ஒரு ஐகான், அவர் வந்து ஒரு லெஜெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் நம்ம படத்துக்கு பண்ணுறாருன்றது ஒரு ஒரு மைல்கல், எனக்கு ஒரு பெரிய மைல்கல் தான்.